அண்மை செய்தி, தூத்துக்குடியில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து வழிபட்டனர். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இதுகுறித்த விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தூத்துக்குடி அருகே தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து வெளிநாட்டினர் பொங்கலிட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் வெளிநாட்டினர் தமிழ்நாடு பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து மண்பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சென்னையில் உள்ள கிளாசிக் ரன் என்ற தனியார் சுற்றுலா நிறுவனமானது கடந்த 17 வருடங்களாக வெளிநாட்டினர் பங்கு பெறும் ஆட்டோ சேலஞ்ச் என்ற ஆட்டோ சுற்றுலா பயணத்திற்கு ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஆட்டோ சேலஞ்ச் சுற்றுலா பயணம் கடந்த 28 தேதி சென்னையில் தொடங்கியது. இதில் இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளைச் சார்ந்த 7 பெண்கள் உட்பட 19 ஆண்கள் என மொத்தம் 26 பேர் கலந்து கொண்டுள்ளனர். ஆட்டோவில் 9 அணியாக பிரிந்து 9 ஆட்டோக்களில் சென்னை, புதுச்சேரி, தஞ்சாவூர், மதுரை வழியாக இன்று தூத்துக்குடி வந்தனர். தூத்துக்குடியின் முக்கிய இடங்களான உப்பளங்கள், பிரசித்தி பெற்ற பனியமயமாதா அன்னை பேராலயம், முத்துநகர் கடற்கரை ஆகியவற்றை பார்த்துவிட்டு தூத்துக்குடி அருகில் உள்ள சாயர்புரத்தில் உள்ள ஒரு பண்ணை தோட்டத்தில் பொங்கல் கொண்டாடுவதற்காக வந்தனர். தோட்டம் முழுவதும் கரும்பு, மஞ்சள், குலை, வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. ஆட்டோக்களில் தோட்டத்துக்கு வந்த அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அனைவரும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்தனர். 9 அணிகளுக்கும் அடுப்பு மூட்டி தனித்தனியாக பொங்கல் பானை, பச்சரிசி, நாட்டு சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட்டன. ஒவ்வொரு அணியும் தனித்தனியாக பொங்கல் வைத்தனர். பானையில் பொங்கல் பொங்கி வரும்பொழுது தோட்டத்தில் பணிபுரிபவர்கள் செய்து காட்ட பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு குலவை சத்தம் எழுப்பி அசத்தினர். பொங்கல் வைத்து முடிக்கப்பட்டதும் அந்தந்த அணியினர் வைத்த பொங்கலை வரிசையாக தட்டில் வைத்தனர். வெளிநாட்டினர் வைத்த பொங்கலை சுவைத்து பார்த்த நடுவர்கள் முதல் 3 அணிகளை தேர்வு செய்தனர். முதல் பரிசாக செவ்வாழை, இரண்டாம் பரிசாக மலையேத்தான், மூன்றாம் பரிசாக பச்சை வாழைப்பழ குலைகளும். இந்த சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர் பிரின்ஸ் இது குறித்து கூறும்போது, நமது கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த ஆட்டோ சேலஞ்ச் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழர்களின் கலாச்சாரம் எங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது. வேட்டி சேலை அணியும் பொழுது தனி மரியாதை கிடைக்கிறது. இங்கு ஒன்று கூடி பொங்கல் வைத்து எங்களது வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான ஒன்று என வெளிநாட்டினர் கூறினர். அரசி விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மோகன்ராஜ்.